Hi friends, welcome to my hairstyle. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட சிஸ்டரோட பர்த்டே vlog பார்க்க போறோம். பர்த்டே வந்துட்டு நவம்பர் 5 பட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. Sorry for the late. என்னோட சிஸ்டர் பர்த்டே அன்னைக்கு என்னெல்லாம் ஃபன் நடந்துச்சுன்னு சொல்லி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனல் மஹர் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் இனிமே உள்ள வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்னோட சிஸ்டர் பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. அதுதான் சனோஸ் கிராஃப்ட். என்னோட சிஸ்டர் வந்து ஒரு குட்டி கிராஃப்ட் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து ஃபுல் ஆஃப் கிராஃப்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே என்னோட சிஸ்டர் பண்ணுறது. ஸோ அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொறுப்புள்ள அக்காவை வந்து மாறிட்டேன். இது உலக நடிப்புடா சாமி. இப்போ நான் பாத்தீங்கன்னா காலையில வேக்கப் ஆனதுமே வீடு ஃபுல்லா வந்து கூட்டி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். பேசுறதுக்கே டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு எனக்கு. வீடு ஃபுல்லா கூட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து பிரியாணிக்காக வெங்காயம் வந்து உரிச்சிட்டு இருக்கேன். இருக்கிறதுலே வெங்காயம் கட் பண்றதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா 4 வெங்காயம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 4 லிட்டர் கண்ணீர் வந்து வேஸ்ட் ஆயிடும். அதனாலதான் நம்ம யூஸ்வலாக வெங்காயம் உரிக்கிறப்பையோ இல்லை வெங்காயம் கட் பண்ணுறப்பையோ ஏன் நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸைட்டிங் ஆன்சர்ஸ்க்காக ஐ எம் வெயிட்டிங். இப்போ நான் ஆல்மோஸ்ட் எல்லா வெங்காயத்தையுமே உரித்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததான் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நாங்கள் வந்து எப்பயுமே பிரியாணி பண்ணும்போது வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி தான் எடுத்துப்போம். எப்பயுமே வந்து கட் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்படி ஸ்லைசர் வச்சு ஸ்லைஸ் பண்ணுறது வந்து நமக்கு ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பிரியாணிக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மெலிசாக பார்க்குறதுக்கு. நீங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் பிரியாணி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லா வெங்காயத்தையுமே வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தாலே தெரியும் ரொம்ப வந்து ஈஸியாகவும் ஒர்க் முடிஞ்சிருச்சு, அதே சமயம் வந்து பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து டொமேட்டோஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்காக நேற்றே வந்து இஞ்சி பூண்டெல்லாம் உரித்து வச்சாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கூட நம்ம வந்துட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்சுக்கணும். கடையிலேருந்து ரெடிமேடாக வாங்குறத விட நம்மளே வீட்டில் வந்து நம்ம எப்போலாம் தேவைப்படுதோ அப்போலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு பிரியாணிக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து அரைச்சி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா எங்களோட மம்மியோட ஒர்க் தான், எல்லாமே குக்கிங் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சிட போகிறேன். இப்போ டைனிங் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் போய் ரெடியாக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக மணக்க மணக்க பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சைட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது இப்படியே ரெடி ஆகட்டும். இப்போ வந்து கேக் ஆர்டர் பண்ணது வந்தாச்சு. கேக் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம போய் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கலாம். வாவ், இட்ஸ் அ சாக்லேட் ஃப்ளேவர். எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி யாருக்கு பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் இப்போவே சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்த்டே ட்ரெஸ், ரொம்ப லைட் கலர். பர்சனலாக எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுக்கு வந்து ஒரு கோட், அதுக்கப்புறமும் அது கூடவே ஷால் கூட இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லன்ச் டைம், எனக்கு ஃபேவரேட் டைம். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக சாப்பிட போறோம். இந்த போறப்பு தான் எல்லாரும் செஞ்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாமனு உலகம் முழுவதும் பருக்கு. அடுத்து வந்து பிரியாணி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சுகமே தனி. இட்ஸ் டைம் டு டேஸ்ட் அமுல் ட்ரைகோன் பட்டர் ஸ்காட்ச். Thank you.
என்னடா இது பாக்ஸ் ஓபன் பண்ணவனே காண போச்சு இப்போ ஜாலியா எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம் இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு கேக் கட் பண்ணுற டைம் வந்தாச்சு இந்த தடவை வந்து ஒரு சேஞ்சுக்காக புது வீட்டில் கேக் கட் பண்ண போகிறோம் கேக் கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வெஜிடேபிள் பிளான்ஸோட ஒரு குட்டி கார்டன் அப்டேட் பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வெஜிடேபிள்ஸ் வந்து வந்துட்டுருக்கு எல்லா செடியிலையுமே இப்போ வந்து கேக் கட்டிங் டைம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து டெரஸில் வச்சு கட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் மழை பெஞ்சதுனால இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து கட் பண்ண போகிறோம் வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போது பர்த்டே செலிப்ரேஷனை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ Happy birthday.